அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எளிய வால் ஆஞ்சநேய வழிபாட்டு முறையை பற்றியும் இந்த படம் வாங்கும்போது எதெல்லாம் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்றத பற்றியும் எப்படி வந்து இந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை செய்யும்போது எதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப எளிய வழிபாட்டு முறை பட் அதிக பலன் கொண்டது அதனால் உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய மன ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி பண ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி குழந்தை வேணும்ன்ற விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய தேவைகள் எதுவாக வேணா இருக்கட்டும் கண்டிப்பா வந்து இத வந்து நீங்க செஞ்சு முடிக்கும்போது போது நிச்சயமா உங்களுக்கு அந்த உங்களுடைய பிரச்சனைகள் தீருவதற்கான அறிகுறிகள் நிச்சயமா வந்த <laughs> <laughs> வந்து ஆரம்பமாயிருக்கும் அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைச்சதுக்கும் வந்து வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து அதாவது இந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணுங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வால் ஆஞ்சநேய படம் இதுதான் வந்து நான் நான் வந்து உபயோகப்படுத்துகிற படம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல பஞ்சவெடி அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கு அனுமன் கோயில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அங்க கண்டிப்பா போய் பாருங்க நான் வந்து தான் இந்த படம் வாங்கினேன் இந்த படம் வந்து நீங்க வாங்கும்போது கூடுமான அளவுக்கு ஏதாவது போட்டோ அந்த மாதிரி இருக்க கடைகள் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆன்மீக கோயில்கள்ல வாங்கிக்கிறது ரொம்ப உத்தமம் நீங்கள் நீங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் வந்து இதில் வந்து நீங்க இந்த படம் வாங்கும்போது போது கவனிக்கணும் இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆஞ்சநேயருக்கு வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அனுமனுடைய வால் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்கணும் மேலே போகிற மாதிரி இருக்கணும் வால் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்று என்னன்னா அனுமனுடைய வால்ல வந்து கண்டிப்பா ஒரு மணி தொங்குற மாதிரியான படத்தை தான் வந்து நீங்க வாங்கணும் இந்த பூஜைக்கு இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயரை படத்தை வந்து வாங்கிக்கோங்க இதை வாங்குறது வந்து கூடுமான அளவுக்கு வியாழக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரெண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஏதாவது கோயில் ஸ்தலத்தில் வாங்கிக்கோங்க சரி படம் வாங்கியாச்சு இப்போ நம்ம அந்த பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எளிய பூஜை இது இதை ரொ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்றது வந்து கிடையாது இதை செய்து முடிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ இந்த பூஜை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அனுமனுடைய படத்தை வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அது வந்து நிச்சயமா நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இந்த பூஜை நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரை நீங்கள் வந்து அசைவம் மட்டும் சாப்பிடக்கூடாது அது மட்டும் தான் இந்த பூஜைக்கு ஒரே ஒரு நிபந்தனை அப்படின்னா அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பூஜை பண்ணாத நாட்களில் எடுத்து ஒரு சுத்தமான நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜைக்குன்னு உபயோகப்படுத்துகிற துணியில தான் சுற்றி எடுத்து பத்திரமா வச்சுருவேன் எங்கேயாவது கைப்படாத தொடாத இடத்துங்களில் வச்சிருவேன் அந்த மாதிரி நீங்களும் வந்து பூஜை பண்ணாத நேரத்தில் எடுத்து வச்சுருங்க இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ப பூஜை பண்ணும்போது ஃபாலோ பண்ணணும் இந்த படம் வீட்டில் வச்சிருக்கும் போது நீங்க இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த பூஜை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுமனுடைய படத்தை நீங்க வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அனுமனோட அனுமன் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி படத்தை வச்சுக்கோங்க அந்த பூஜை நீங்க செய்யும்போது போது நீங்க என்ன பண்ணணுன்னா வடக்கு பார்த்த மாதிரி நீங்க உட்காரணும் கிழக்கு பார்த்த மாதிரி வந்து அனுமனுடைய படம் இருக்கணும் நீங்க வடக்கு பார்த்த மாதிரி நின்றோ அமர்ந்தோ வந்து அந்த பூஜை வந்து பண்ண போறீங்க இப்போது சரி இது வந்து இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ நீங்க படத்தை வச்சிட்டீங்க தான் அனுமனுக்கு பக்கத்துல ஒரு விளக்கு ஒன்று ஏத்தி வச்சுக்கோங்க கூடுமான அளவுக்கு மண் அகலாக இருந்தால் ரொம்ப நல்லது ஒரு மண் அகலில் ஒரு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்க ஏற்றி வச்சுட்டு நீங்கள் எப்பயும் வந்து எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அதே போல் தான் தினமும் வந்து ஹனுமனுக்கு உங்களால் வந்து முடியும் அப்படின்னா கிடைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்கும் அப்படின்னா பாக்கு வாடைப்பழம் வைக்கலாம் உங்களால் முடியாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அந்த கண்டினியூஸா நீங்க பண்ணிட்டு வர நாட்களில் வர சனிக்கிழமைகள் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைங்க எந்த அளவுக்கு நீங்க வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க காரிய காரியத்தோட அதாவது நீங்க நினைக்கிற காரியத்தோட வெற்றி சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நைவேத்தியமா கல்கண்டோ உலர்திராட்சையோ முந்திரியோ உங்களால எது முடியுமோ அதை வந்து வைங்க வச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேண்டுதலை வந்து மட்டும் மனசுல வந்து நினைச்சுக்கோங்க உங்களுடைய அந்த ஒரே கோரிக்கையை தினம் தினம் வந்து நீங்க வந்து வேண்டுதலாக வந்து சமர்ப்பிக்கும் போது கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து அது வந்து நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தனம் குங்குமம் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அனுமனுடைய நெத்தியில் முதல் நாள் வந்து சந்தனமும் குங்குமமும் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தினமும் நாற்பத்தி அஞ்சு நாட்கள் வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ண போறீங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா மாதவிலக்கு நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் தொடர்ச்சியாக வந்து இந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணலாம் ஆண்களாக இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே பண்ண முடியும் உங்களால் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் வந்து எடுத்துக்கணும் அந்த நாற்பத்தி அஞ்சு நாட்களும் வந்து நீங்கள் தினம் தினம் உங்களுடைய கோரிக்கையை அந்த ஒரே கோரிக்கையை மனசார நினச்சி அனுமன்ட்டை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த விரலால் ஃபஸ்ட்டு வந்து சந்தனம் வைங்க அதுக்கப்புறம் சந்தனத்து மேலேயே குங்குமம் வைங்க இதே மாதிரி தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த வால் மேலேயே வந்து வச்சுக்கிட்டே வரணும் சின்ன சின்னதா வச்சா போதும் ரொம்ப பெருசா வச்சீங்கன்னா ச பத்தாது சின்ன சின்னதா வச்சுட்டே வாங்க ஃபர்ஸ்ட் வந்து சந்தனம் அது மேல குங்குமம் அடுத்து சந்தனம் குங்குமம் அதே மாதிரி ஒரு ஒரு நாளும் வச்சுக்கிட்டே வாங்க வச்சுக்கிட்டே வந்து இதுவரை வந்து முடிச்சிடுவீங்க ஒரு வேளை நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து முடியறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த வாலோட அளவு வந்து தீந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பன்னீர் வந்து கொஞ்சம் ஒரு சுத்தமான துணியில் எடு வெள்ளை துணியோ அந்த மாதிரி சுத்தமான துணியில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தொடச்சிடுங்க அந்த ப அந்த வச்ச பொட்டுக்களை வந்து மறுபடியும் வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மறுபடியும் வந்து கீழே இருந்து மேலே தான் வச்சுக்கிட்டே வரணும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டே வந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் மக்கள் முடிச்ச பிறகு கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாலை வாங்கி சாத்தி விளக்கு போட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு நீங்கள் என்னென்ன பூஜை ஒரு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுவீங்களோ அதை வந்து செஞ்சுட்டு வந்துருங்க இதில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து அனுமனுக்கு வந்து தன்ன தன்னுடைய நாமத்தை உச்சரிக்கிறதை விட ராமநாமத்தை உச்சரிக்கிறவங்களுக்கு சீக்கிரமே அனுகிரகம் புரிவார் உங்களால் வந்து முடியும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக தினமும் ஒரு பதினோரு முறையாவது ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கிட்டே வாங்க அந்த பூஜை பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்களோட பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளை வந்து அனுமன் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்கள் வந்து அந்த பிரச்சனை தீரணும்னு எந்தெந்த முயற்சிகள்லாம் வந்து செய்கிறீங்களோ அந்த முயற்சி எல்லாத்தையும் வெற்றியடைய வைப்பார் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக என்னோட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்